ஃப்ரெண்ட்ஸ், டைட்டானிக் மாதிரியான ஷிப் மூலமாக அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டணும்னா சராசரி 137 மணி நேரம் வந்து தேவைப்படும். இன்னும் இப்போ இருக்கிற சூப்பர் ஃபாஸ்ட் ஃப்ளைட்டில் கூட குறைஞ்சது 7 மணி நேரமாவது தேவைப்படும். ஆனால் 50 வருஷத்துக்கு பின்னாடியே அட்லாண்டிக் பெருங்கடலை சாதாரணம் 3 மணி நேரத்தில் தாண்டக்கூடிய ஒரு விமானம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதோட பேர் கான்கார்ட் சூப்பர்சோனிக். சவுண்டோட வேகத்தை விட 2 மடங்கு ஸ்பீடாக பறக்கக்கூடிய இந்த விமானம் 1969 இருந்து 2003 வரைக்கும் நிரந்தரமாக லட்சக்கணக்கான மக்களை பாதுகாப்பாகவும் ஸ்பீடாகவும் வேலை செஞ்ச இந்த விமானம் இப்போ ஒரு மியூசியமில் ஒரு பொம்மை மாதிரி காட்சி பொருளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 1969 ஆர்ஏஐ டைரக்டரான அருணால்ட் என்றவர் வந்து கான்கார்ட் சூப்பர்சோனிக் என்ற கான்செப்டை பற்றி ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ண அப்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருந்த மோரின் மோர்கான் என்றவருக்கு வந்து சொன்னார். அவரோட நோக்கம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா விமானத்தை விட அதிக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தன்னோட பேசஞ்சருக்கு தரணுன்றது தான் அவரோட ஆசை. அவரோட ஆசைக்கு ஏற்ற மாதிரியே அந்த விமானம் கூட தயாரித்தாங்க. காற்றுல சவுண்டோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 1235 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஆனால் அவங்க தயாரித்த விமானம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 2170 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய சாமர்த்தியத்தை வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு இருந்துச்சு. அதாவது சவுண்டோட ஸ்பீடை விட 2 மடங்கு அதிகமாக வேகத்தில் வந்து இந்த ஃப்ளைட் வந்து பறக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே இந்த விமானம் தயாரிக்க ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம். நம்ம இந்திய மதிப்பில் சுமார் 1200 கோடி செலவு வந்து இந்த ஃப்ளைட் தயாரிக்க வந்து செலவு பண்ணாங்க. இன்னும் இந்த விமானம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடல் வழியாக தான் ட்ராவல் பண்ணோம். ஏன்னா இந்த விமானத்துலேருந்து வரக்கூடிய சத்தம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தான் வந்து இந்த ஃப்ளைட் வந்து அதிகமாக கடல் வழியாக ட்ராவல் பண்ணோம். இன்னும் அந்த காலத்திலே இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண இப்போ இருக்கிற ஃப்ளைட் டிக்கெட் விலையை விட 30 மடங்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் லண்டன்லேருந்து நியூயார்க் ட்ராவல் பண்ண சுமார் 7000க்கு அதிகமான டாலர் வந்து தர வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது நம்ம இந்திய மதிப்புலன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இந்த ஃப்ளைட்டோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்ன்றதுனால இந்த ஃப்ளைட் வந்து அதிக லாபத்தில் வந்து இயங்கலை. இன்னும் 1969 வேறு ஃப்ளைட்டுக்கு கம்பேர் பண்ணால் இதில் உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருந்துச்சு. ஆனால் July 25, 2000 நடந்த ஒரு நிகழ்ச்சி கான்கார்ட் ஃப்ளைட்டை வந்து பேன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அன்னைக்கு டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் இந்த ஃப்ளைட் வந்து வெடிச்சு அதில் சுமார் 113 பேர் வந்து இறந்து போனாங்க. இது ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டோட பயணம் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு சில சேஃப்டியோட 2001 இந்த விமானம் தன்னுடைய சேவையை வந்து ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் 2003 பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து இந்த சேவையை வந்து பேன் பண்ணாங்க. கான்கார்ட் விமானம் தன்னோட சேவையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அற்புதமாக செயல்பட்டாலும் இந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான எனர்ஜி மற்றும் விமானம் பறக்க தேவையான எரிபொருள் இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ண ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. எரிபொருளோட விலையும் கூட அதிகமாக இருந்ததுனாலே இந்த ஃப்ளைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாச்சு. இதனாலே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து இதோட சேவையை வந்து நிறுத்தினாங்க. இது உலகத்திலே அதிக வேகமாக பறக்கக்கூடிய விமானம் என்ற பெயரை வந்து வரலாற்றில் இடம் பதிச்சாலும் இப்போ ஒரு மியூசியமில் பொம்மை மாதிரி இருக்கிறது ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லணும்.